ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம ஜவான் அல்டிமேட் சீரீஸில் பார்க்க போகிற செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் தான். ஸோ ஜவான் அல்டிமேட் அப்படின்னு நம்மளுது ஒரு மத்திய துறையில் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்காக எடுத்து வைக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஜவான் அல்டிமேட். ஸோ எங்கள் அகாடமி சார்பில் உங்களுக்கு நாங்கள் எளிமையாக புரிய வைக்கணும் ஒரு சப்ஜெக்டை வீட்டிலிருந்தே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படித்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஸ்டெப்பை. ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கறது மூலமாக மட்டும்தான் இந்த அல்டிமேட் சீரீஸ் வந்து வெற்றிகரமாக போயிட்டே இருக்கும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரீசனிங். ரீசனிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு குறைச்சலான டைமில் நல்ல மார்க் எடுக்க வைக்கிறது வந்து ரீசனிங்னால முடியும் அப்படின்னு நான் சொல்லிப்பேன், ஓகேவா? ஸோ நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும், மேக்ஸிமம் நிறைய கற்றுக்கணும், நிறைய ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணணும். ஜிஎஸ்னால் கடல், கடலில் நிறைய போய் விழுந்து எழுந்து படிச்சுட்டு வரணும். அதே மாதிரி இங்கிலீஷ், இது வந்து நிறைய ரூல்ஸ் கற்றுக்கணும், கிராமர் ரூல்ஸ்லாம் கற்றுக்கணும். ரீசனிங் ரீசனிங் வந்து இந்த மூணுத்துலேயுமே சம்மந்தப்படாமல் ஒதுங்கி நிற்கிறவர் தான் ரீசனிங். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கற்றுப்போம், ஆனால் கற்றுக்கிட்டது எதையுமே ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. என்ன அளவுக்கு நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணணும், ரொம்ப மனப்பாடம் பண்ணமான அப்படின்ற அவசியம் கிடையாது. மற்றதெல்லாம் படித்தா ஞாபகம் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக லைஃப்பில். ஏன்னா மேக்ஸ் இல்லாமல் எந்த லைஃபும் நடக்க போதும். ஜிஎஸ்ல நீ தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது இத்தனை வருஷமாக நம்ம பார்க்காததே இப்போ நம்ம புதுசாக கற்றுக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் கிராமர் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ரீசனிங்க்கு நீ ஞாபகம் வச்சுக்க வேணும், ஐடியாவை மட்டும் கெட் பண்ணிக்கிட்டால் அதை அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதனால தான் சொன்னால் இது குறைஞ்ச நேரத்தில் நல்ல மார்க் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு செக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு செக்ஷனை நான் தான் இப்போ ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்து அதில் 25 க்வெஸ்சன்ஸ் போட்டு டிஸ்பிளே பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாமின் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும், கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் ஒரு ஒரு க்வெஸ்சன் ஆண்டி உங்களுக்கு வந்து நான் பிரேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரீசனிங்கில் வந்து பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, choose the word which is least like the other words in the group. தவறானதை தேர்ந்தெடு. ஆக்சுவலாக நான் இப்போ க்வெஸ்சன் வந்து தமிழ்லையுமே வச்சிருக்கிறதுக்கான காரணம், நம்மளுடைய தேர்வுகளுக்கு இனிமேல் தமிழ்லையும் கேள்வி வரப்போதும் ஆங்கிலத்திலையும் கேள்வி வரப்போகுது அப்படின்னும் போது நம்ம ரெண்டு லாங்குவேஜ்லேயே பார்த்துக்கிட்டு தானே நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே தான் க்வெஸ்சன்ஸ் போக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு தவறானதை தேர்ந்தெடுனா, இந்த நாலு ஆப்ஷன் இருக்கும், இந்த நாலுத்துல மூன்றுத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒன்றுத்துக்கு மட்டும் தவறும். அது என்னன்றது நீ தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அவரை ஏன் வெளியேற்ற அப்படின்றத ரீசனோட சொல்லி வெளியேற்றணும். என்ன சார் சொல்றீங்க, ரீசனோடலாம் சொல்லணுமா, எனக்கு பிடிக்கல வெளியேற்றுறேன், இதெல்லாம் காரணம் இல்லை. ஒரு பிக் பாஸ் வீட்லயே யாரை பிடிக்கல வெளியேற்றுறேன்னா ரெண்டு காரணத்தை சொல்லி வெளியேற்றுன்னு சொல்றாங்க. நான் இங்க ஒரே காரணத்தை சொல்லி அதுவும் உருப்படியான காரணத்தை சொல்லி வெளியேற்றுன்னு சொல்றேன். சார் சில பேர் யோசிப்பீங்க, சார் இப்போ நீங்கள் ஒரு லாஜிக் சொல்கிறீங்க, நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன், என்ன சார் உங்களுக்கு எனக்கு கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ஆமாம்மா, இதில் உனக்குமே எனக்குமே கூட சில விஷயங்கள் கிளாஷ் ஆகலாம். ஆனால் க்வெஷ்சன் பேப்பரை செட் பண்ணது யாரோ, அவங்க என்ன லாஜிக்கை யோசிச்சு வச்சுருக்காங்களோ அந்த லாஜிக்கின் அடிப்படையில் தான் நம்ம இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விஷயத்துப்படி இன்னைக்கு முதல் கேள்வி பார்க்க போகிறீங்க. ஜான்வரி, மே, ஜூன், ஜூலைன்னு இருக்குது. சார் மே, ஜூன், ஜூலை லைனாக இருக்குது சார், ஜனவரி தான் தனியாக இருக்குது சார், அனுப்பிட்டுமானா? அது லாஜிக் இல்லை. மாதங்கள் கொடுக்கும் போது அந்த மாதங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை, ஒரு மாதத்தை நீ எப்படி பிரிப்ப, 30 நாள் எந்த மாதம், 31 நாள் எந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி பிரிப்ப. அப்ப ஜனவரியில எத்தனை நாள் இருக்குன்னா 31 நாள் இருக்கு, மேல 31 நாள் இருக்கு, ஜூன்ல 30 நாள் இருக்கு, ஜூலைல 31 நாள் இருக்கு. அப்போ இதுல வெளியே போறது யாருன்னா ஜூன், ஓகேவா? சோ இது வந்து வேலிடான ரீசன். இப்படிதானே யோசிப்பாங்க, ஒரு மாதத்தை நீ பிரிக்கணும்னா எதை வச்சு பிரிப்ப, அதனுடைய நாட்களை வச்சு தான் பிரிப்ப. அப்ப ஜூன்ல 31 நாட்கள் இருக்கு, அதனால அதை வெளியேற்றா பாக்கி இருக்கக்கூடிய மாதங்கள்ல 31 நாட்கள். சில பேர் ரீசனை சொல்றேன்னு எல்லாமே ஜெயில ஆரம்பிக்குது, இது மட்டும்தானே எம்எல் ஆரம்பிக்குது அப்படின்னு வாங்க. நோப்பா, எல்லாமே தொடர்ந்து வருது, இதுதானே பிரிஞ்சு நிற்குது இப்படின்னு வாங்க. இதெல்லாம் ரொம்ப சில்லி ராசி, சில்லி ரீசன்ஸ். அப்போ ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது எதை தான், அதனுடைய நாட்களுடைய கவுண்டை தான், ஓகேவா? ரெண்டாவது க்வெஸ்சன் போகலாமா? தேவாலயம், மசூதி, கோவில், மடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேத்தட்ரல், மாஸ்கியூ, டெம்பிள், மோன்டெசரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லாருமே நம்ம தெரியும் வெளியேற்ற போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மடத்தை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவாலயம் என்பது கிறிஸ்டியானிட்டி பீப்புள் வந்து தொழுகக்கூடிய ஒரு இடம், கிறிஸ்டின் பீப்புள்ஸ் போவாங்க. மாஸ்கியூ, மசூதியில் முஸ்லீம் பீப்புள்ஸ் போவாங்க. டெம்பிள், கோவிலில் நம்ம ஹிந்து ரிலீஜியன் பீப்புள்ஸ் போவாங்க. ஸோ அப்போ இது மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மதத்தை தழுவிய அதனுடைய ரிலீஜியஸ் பிளேசஸாக இருக்குது. பட் இன் கேஸ் ஆஃப் மடம், மடம்னும் போது யார் வேணாலும் போய் அமைதியை அங்கு தியானம் பண்ணிட்டு வரலாம். ஸோ மடம் என்பது அனைத்து மதத்திற்கும் பொருவானதாக இருக்கும். மற்ற இந்த மூன்றுமே ஒவ்வொரு சிறப்பம்சம் உள்ள ஒரு ஒரு மதத்தினரை சேர்ந்தவங்களுக்கான ரிலீஜியஸ் டெம்பிள் பிளேசஸ் தான் இருக்கும். அடுத்தது கன்று, குட்டி, கூலிக்காரன், பாத்துக்குஞ்சு, டக்லிங், ஹயர்லிங், கப் அண்ட் கேஃப். ஸோ கன்று பசுமாட்டினுடைய இதை சொல்லலாம், ஆட்டுக்குட்டி, பன்னிக்குட்டி அந்த மாதிரி சொல்லலாம், வாத்துக்குஞ்சு அந்த மாதிரி வாத்து, இதெல்லாம் உயிரினங்களை பற்றி, அதாவது வந்து அனிமல்ஸை பற்றி பேசுறது. ஆனால் கூலிக்காரன் அப்படின்றது வந்து மனிதனை பற்றி பேசுறது. அப்போ ஹயர்லிங், இந்த கூலிக்காரன் தான் வெளியே போறாரு. அடுத்த க்வெஸ்சன், கியூமின், கிரவுண்ட்நட், சினமன், பெப்பர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சீரகம், நிலக்கடலை, லவங்கம், மிளகு. என்ன ஆன்சர்? சீரகம் சமையலில் யூஸ் பண்ணுறோம், நிலக்கடலை சமையலில் யூஸ் பண்ணுறோம், லவங்கம், மிளகு எல்லாமே சமையலில் யூஸ் பண்ணுறோம்னா இதில் வந்து இந்த மூன்று பொருட்களுமே வாசனை பொருட்கள், ஸ்பைசஸாக தான் யூஸ் பண்ணுறோம்.
மிளகு வாசனைக்கு, லவங்கம் வாசனைக்கு, சீரகம் வாசனைக்கு, இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவ குணமுள்ள பொருட்கள். அதிகமாலாம் பயன்படுத்த மாட்டாங்க, கொஞ்சோண்டு பயன்படுத்துவாங்க. ஆனா கிரவுண்ட் நெட், நிலக்கடலை என்பது வாசனை பொருட்களே கிடையாது. அப்போ கிரவுண்ட் நெட் தான் வெளியே போகுது. அடுத்தது நம்பர், வார்த்தை வரும் இல்ல, ஏபிசிடி வரும் இல்ல, நம்பர் வரும். சோ வார்த்தை வந்துச்சுன்னா ஈஸியா வெளியேற்றலாம், ஓரளவுக்கு ஒற்றுமைகளை கண்டுபிடிச்சு. ஆனா இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு லாஜிக் ஒளிஞ்சிருக்கு, அது என்னன்றது நீ டெஃபினட்டா என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டியது வாய்ப்பாடு இல்ல ஸ்கொயர் இல்ல கியூப், இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இப்ப நான் யோசிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 49 பட்டவனே எனக்கு 7வது வாய்ப்பாடு, 7 தான் 49, அதனால அதை பார்த்தோன்னே வாய்ப்பாடு தான் தோணுது. சோ இது 7வது வாய்ப்பாடு, 7×7 49. அதே மாதிரி 56, 8×7 பெருக்குன்னா 56. அப்ப 91, 13×7 பேருக்குன்னா 91. அப்ப 36 அந்த 7வது வாய்ப்பாட்டிலே வராது. அப்ப 7வது வாய்ப்பாட்டுல வராது, 36 தான் வெளியே போறா. அப்ப பாக்கி மூணுமே 7வது வாய்ப்பாட்டுல வரக்கூடிய ஒரு உருப்படி. அந்த 36ன்றது 7வது வாய்ப்பாட்டிலே வராத ஒரு உருப்படி, அதனால அவரு தான் வெளியே போறாரு. சோ இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் தள்ளுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஜோடி ஜோடியா இருக்கா. சோ இந்த ஜோடிகளை பார்க்கும் போது நான் தான் சொல்லிட்டேன், ஆரம்பத்திலே உனக்கு ஒரு வாய்ப்பாடு தெரியணும் இல்ல ஸ்கொயர் தெரியணும் இல்ல பிரைம் நம்பர் பகா எண்கள் தெரியணும். சோ இவங்களதான் பார்க்கும் போது எனக்கு பகா எண்கள், ஏன்னா இந்த ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே தான், இதுல எல்லாமே இருக்கிறதுலாம் ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள்னாலே அது பகா எண்களா தான் இருக்கணும், ஏன்னா எந்த ஒரு ஈவன் நம்பருமே பிரைம் நம்பரா வராது, ரெண்டுன்ற நம்பரை தவிர. என்ன சார் சொல்றீங்க, ரெண்டு மட்டும்தான் இருக்கிறதே ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பரா? ஆமா, ஏன்னா ரெண்டு பிரைம் நம்பர் தான் என்ன முதல்ல பகா எண் பிரைம் நம்பர் அப்படின்னா, எந்த நம்பரை ஒன்னால வகுக்க முடியும், திருப்பி அதே நம்பரால வகுக்க முடியும். இப்ப மூணு ஒன்னால வகுக்கலாமா? மூணு திருப்பி எதால மட்டும்தான் வகுக்க முடியும்? மூணால மட்டும்தான். மூணு ஒன்னால வகுத்தா உனக்கு மூணுன்னு கொடுக்கும், மூணு மூணால வகுத்தா உனக்கு ஒன்னுன்னு கொடுக்கும். அப்போ எந்த நம்பர் ஒன்னாலையும் திருப்பி அதே நம்பரால வகுக்கிறியோ அப்பதான் அது முழுசா கொடுக்கும். சார் மூணு ரெண்டால வகுக்கலாமே அப்படின்னு சொல்லுவேன். மூணு ரெண்டால வகுத்தா என்னன்னு வரும்? 1.5, 7.5, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுலாம் உனக்கு ஆன்சர் வரக்கூடாது, புரியுதா? அப்படி வர நம்பரை தான் பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு ஈவன் நம்பருக்குமே பிரைம் நம்பர் ஆகிற தகுதியே இல்லை. ஏன் 22 ஒரு ஈவன் நம்பரா? இரட்டைப்படை எண், இது ரெண்டாவது வகுப்பட்டுரும். 24 ரெண்டாவது வகுப்பட்டுரும். 72 ரெண்டாவது வகுப்பட்டுரும். 88 ரெண்டாவது வகுப்பட்டுரும். எல்லா ஈவன் நம்பருமே ரெண்டாவது வகுப்பட்டுரும். அதனால எந்த ஒரு ஈவன் நம்பருக்குமே பிரைம் நம்பர் ஆகிற தகுதி இல்லை. எதை தவிர்த்து? ரெண்டை தவிர்த்து. ஏன்னா ரெண்டுன்றது ஒன்னாலையும் திருப்பி ரெண்டுன்றது ரெண்டால மட்டும்தான் வகுப்படும். அப்ப 2 என்பது மட்டும்தான் ஒரே ஒரே இரட்டைப்படை பகாயன். அப்போ பகாயன் வரணும்னா, பிரைம் நம்பர் வரணும்னால எல்லாருமே ஆட் நம்பர்ஸா தான் இருக்கணும், ரெண்டை தவிர, ஓகேவா? அப்போ இவங்க எல்லாருமே ஆட் நம்பர்ஸ். இவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரைம் நம்பர் தான் ஞாபகம் வருது. அதை பாருங்களேன், 3, 5 ரெண்டுமே பிரைம் நம்பர். ஏன்னா 3 3 வகுக்கலாம், 1 வகுக்கலாம். 5 5 வகுக்கலாம், 1 வகுக்கலாம். 13 13 வகுக்கலாம், 1 வகுக்கலாம். 17 17 வகுக்கலாம், 1 வகுக்கலாம். 19 19 வகுக்கலாம், 1 வகுக்கலாம். 25 1 வகுக்கலாம், 5 வகுக்கலாம், 25 வகுக்கலாம். 3 நம்பர் வந்துருச்சு. 23 23 வகுக்கலாம், 1 வகுக்கலாம். 29 29 வகுக்கலாம், 1 வகுக்கலாம். அப்ப இவங்க எல்லாருமே பிரைம் நம்பர். ஆனா இதுல மட்டும்தான் ஒன்னு பிரைம் நம்பர், இன்னொன்னு பிரைம் நம்பர் இல்ல. அப்ப இந்த ஜோடி தான் என்கிட்ட மாட்டின கருப்பாடு. அப்ப இவங்க எல்லாருமே பிரைம் நம்பர் ஜோடி, இவங்க மட்டும் தான் அந்த பிரைம் நம்பர் ஜோடியில வரமாட்டாங்க, ஓகேவா? 7வது கேள்வி, ராட்டு கேட்டு கெட்டு மேட்டு தாக்குன்னு சொல்லிடுவேன். இது பாருங்க, எல்லாமே அட்டு அட்டு அட்டுன்னு முடியுதா? இவர் அட்டுலயா முடியினாரு? இடி. அப்ப வெளிய போனது யாரு? சிடி, ஓகேவா? சி கெட்டு. அடுத்தது 8வது க்வெஸ்சன் வாங்க. ஏ இஓயு ஒய், இங்கிலீஷ பார்க்கும் போது உனக்கு வவல்ஸ் கண்ணுக்கு தெரியணும். இன்றது வவலா? ஓன்றதும் வவல், யூன்றதும் வவல். அப்ப வவல் இல்லாதது இது, ஒய். அப்ப வெளியே போறது யாரு? டி ஆப்ஷன், ஒய். 9வது கேள்வி பாருமா, Q5W B8L T4Y F3J. இப்ப Q-க்கும் W-க்கும் நடுவுல R-S-T-U-V 5 லெட்டர் இருக்கா? அதான் 5 நீதி இருக்காங்க. B8L B-க்கும் L-க்கும் நடுவுல C-D-E-F-G-H-I-J-K 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர் இருக்குமா? ஆனா இங்க 8 தான் எழுதிருக்காங்க, டவுட் இருக்குதுவா? டியும் ஒய்யும் செக் பண்ணிடலாம். டிக்கும் ஒய்க்கும் நடுவில் UVWX 4 லெட்டர், 4 எழுதிருக்காங்க. டி எஃப்க்கும் ஜேக்கும் நடுவில் GHI 3 லெட்டர், 3 எழுதிருக்காங்க. அப்ப அந்த 2 லெட்டருக்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்கோ, எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ, அதோட நம்பர் தான் எழுதிருக்காங்க. அப்ப எது தப்பு? B8L தப்பு. 10வது கேள்வி, HQTZ சார்,
ஒத்த லெட்டர் வந்தா வவல்ஸ் தானே பார்க்க சொன்னீங்க. அப்ப இதுலயும் வவல்ஸ் இருக்கு. ஆனா எதுவுமே வவல்ஸ் இல்லையே சார். ஏன்னா வவல்ஸ்னால ஏ ஐஓயு தானே, இவங்க யாருமே இல்லையே சார். அப்படின்னா இப்போ இன்னொரு லாஜிக் இருக்கு. இவங்க எல்லாம் எத்தனாவது பிளேஸ் பாரு. ஏபிசியில எச் வந்து 8வது பிளேஸ், ஏபிசியில கியூ வந்து 17வது பிளேஸ், ஏபிசியில டி வந்து 20வது பிளேஸ். டி வந்து 20 நினைக்கிறேன். ஆமா, டி 20. ஜட் வந்து ஏபிசியில 26வது பிளேஸ். அப்ப ஏபிசியில இவங்க 8, இவங்க 17வது லெட்டர், இவங்க 20வது லெட்டர், அவங்க 26வது லெட்டர். இப்ப சொல்லு ஒற்றுமேன், இவங்க எல்லாருமே இரட்டைப்படை எண்கள், ஆனா இவர் மட்டும் ஒற்றைப்படை எண். அப்ப வெளியே போறவர் யாரு? கியூ. ஓகேவா? சோ இப்படியும் லாஜிக்குகள் இருக்கும். அடுத்தது நம்பர்மா. நம்பர் இது பார்த்தோம்னா எனக்கு ஸ்கொயர் மாதிரியே இருக்குது சார். 64 ஸ்கொயர் தானே சார்? ஆமா, 64 8 ஸ்கொயர், 144 12 ஸ்கொயர் சார். இது வந்து 15 ஸ்கொயரா இருக்கும் சார். அப்ப இதுதான் சார் வெளியே போகுது. இது வந்து முட்டாள்தனம், அவசரத்துல பாக்குறது. ஓகேவா? சொல்றது வேணா பாக்கலாம். இது 8 ஸ்கொயர், அது 12 ஸ்கொயர், இது 15 ஸ்கொயரா இருக்கும் சார். அதனால 27 வெளியே போகுதுன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. 125 எதோட ஸ்கொயருமே கிடையாது. ஓகேவா? 125 என்பது 5 கியூப், 27 3 கியூப். சரிங்க சார், நீங்க சொல்ற லாஜிக்ல இது கியூப்னு வருவோம். இது ஸ்கொயர் தானே சார்? ஆமா, அது ஸ்கொயர் தான். 144 12 ஸ்கொயர். ஆமா சார், அப்ப இது 8 ஸ்கொயர் தானே சார்? 64 ஸ்கொயர்லயும் வரும், கியூப்லயும் வரும். 8 ஸ்கொயர், அதே நேரத்தில் இது 4 கியூப். அப்ப 3 கியூப், 4 கியூப், 5 கியூப், அங்க 12 ஸ்கொயர். அப்ப வெளியே போறது யாரு? 144. இவங்க எல்லாம் கியூப்ல வந்துட்டாங்கல்ல, அவர் மட்டும் தானே ஸ்கொயர்ல வந்திருக்காரு. அடுத்தது இது மாதிரி ஒரு நம்பர் கொடுப்பாங்கம்மா. இந்த மாதிரி 3 டிஜிட் கொடுத்தோன்னே ஐயோ இவ்வளோ பெரிய வாய்ப்பாடு அப்படின்லாம் பயப்படாத. சப்பலா இருக்கு. இந்த 2 4 கூட்டேன், 2 4 கூட்டினா 6, அந்த 3வது நம்பர். 3 5 கூட்டினா 8 வரணும், ஆனா இங்க 6 கூட்டிருக்காங்க. இங்க பாரு, 5 2 கூட்டினா 7, 3வது நம்பர். 6 3 கூட்டினா 9, 3வது நம்பர். அப்போ முதல் 2 நம்பரை கூட்டினா அடுத்த நம்பர் வருது. அந்த மாதிரி வராது ஜோடி எது? 356 வெளியே போ. 13 கேப், ஹெல்மெட், வெயில் வெயில் ஹேட், குல்லா ஹெல்மெட், முக்காடை தொப்பி. குல்லா ஹெல்மெட் முக்காடை தொப்பி. ஸோ இது எது வெளியேற்றலான்னா எனக்கு தெரிஞ்சு முக்காடையை வெளியேற்றிடலாம். ஏன்னா 2 ராஜ்யக்கு இருக்கு, முக்காடையை ஒன்று வெளியேற்றலாம், இல்லைனா தொப்பியை கூட வெளியேற்றலாமா? ஸோ என்னை பொறுத்தவரையும் ஓகே ஓகே, என்னை பொறுத்தவரையும் தொப்பியை வெளியேற்றுறேன். எனக்கு வேண்டாம், தொப்பி பிடிக்காதுன்றதுக்காகல. தொப்பி வந்து மேல ஹெட்டு மட்டும் தான் கவர் பண்ணும். இப்படி போட்டோன்னா இப்படி எடுத்துடலாம். முக்காடை ஃபுல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணலாம். குல்லா ஃபுல்லாத்தையும் போடலாம். ஹெல்மெட் முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணும். அப்ப இது மூன்றுமே முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணும். ஆனா தொப்பி என்பது மேல ஹெட்டை மட்டும் தான் கவர் பண்ணும். ஓகேவா? அதனால தொப்பி வெளியே போச்சு. அடுத்தது கர்டு, பட்டர், ஆயில், சீஸ், தயிர், வெண்ணெய், எண்ணெய், பாலாடை கட்டி. பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க என்னதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற மூன்றுமே என்னது? பால் பொருட்கள். தயிரும் பால்ல இருந்தா வரும், வெண்ணையும் பால்ல இருந்தா வரும், பாலடை கட்டியும் பால்ல இருந்தா வரும். ஆனா இது ஆயில்ன்றது பால்ல இருந்து வர ஒரு உற்பத்தி பொருள் கிடையாது. அடுத்தது கேங்டாக், கங்கோத்ரி, சிங்பூம், சென்னை, ஹைதராபாத். கங்கோத்ரி, சிங்பூம், சென்னை, ஹைதராபாத் அப்படின்னு பார்க்கும்பொழுது எது வெளியே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்பூம். ஏன்னா சென்னை தமிழ்நாட்டோட கேபிட்டல், ஹைதராபாத் தெலுங்கானாவோட கேபிட்டல். கரெக்டா? தெலுங்கானா கேபிட்டல். கங்கோத்ரி கேங்டாக் சிக்கிமோட கேபிட்டல். ஆனா சிங்பூம் எந்த மாநிலத்தினுடைய தலைநகரமும் கிடையாது, கேபிட்டல் கிடையாது. அதனால வெளியே போறது சிங்பூம். அடுத்தது டொமேட்டோ, கேரட், ஜிஞ்சர், டர்மரிக். தக்காளி, கேரட், இஞ்சி, மஞ்சள் சொல்லியிருக்காங்க. அப்ப தக்காளியா, கேரட்டா, இஞ்சியா, மஞ்சளா, வெளியே எது போகுதுன்னு பாத்தீங்கன்னா தக்காளி தான் போகுது. ஏன்னா கேரட் ஆகட்டும், இஞ்சி ஆகட்டும், மஞ்சள் ஆகட்டும், எல்லாமே மண்ணுக்கு கீழே விளையக்கூடியது. ஆனா தக்காளி மண்ணுக்கு மேல விளையக்கூடியது. அதனால வெளியே போறது எது? தக்காளி. ஓகேவா? 17 கார், ஸ்கூட்டர், சைக்கிள், ஏரோப்ளைன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏரோப்ளைன் சொல்லலாம். ஏரோப்ளைன் தான் சார் வானத்துல போகுது, மத்ததெல்லாம் ரோட்ல போகுதுன்னா ரோட்ல போட்டோம், எங்கன்னா போட்டோம். ஆனா வேற ஒரு ரீசன் இருக்குல்ல, நான் வச்சுதான் இங்க ரீசனா சொல்ல முடியும். சைக்கிள் ஏன் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தது எல்லாம் ஓடுறதுக்கு எது தேவை? ஃபியல், எரிபொருள் தேவை. ஸ்கூட்டர் போனோமா, எரிபொருள் தேவை. கார் போனோமா, எரிபொருள் தேவை. ஏரோப்ளைன் ஓடணுமா, எரிபொருள் தேவை. ஆனா எரிபொருள் எதுக்கு அவசியம் இல்லை? சைக்கிளுக்கு அவசியம் இல்லை. ஓகே, கார் தரிச்சா போகும். ஹை ஹியர் நோஸ் ஹேண்ட். ஸோ இதுலேயுமே எல்லாருமே வெளியேற்றது ஹேண்டு. ஏன்னா இதெல்லாம் முகத்தில் இருக்குன்னு சொல்லலாம், ஹேண்டு மட்டும்தான் இங்கே இருக்குது சார் அப்படின்னு வெளியேற்றலாம். ஆனால் நம்ம ஒரு ட்ரிப்பு டிப்பிக்கலாக ஒரு லாஜிக்கு போல நான் வச்சிருக்க லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோஸ். ஏன்னா கண்ணிரண்டு, காதிரண்டு, கை இரண்டு, ஆனால் மூக்கு ஒன்று. உடனே இங்கே காமிச்சிருக்காதீங்க, இது நாஸ்ட்ரில், மூக்கு கிடையாது, மூக்கு குழாய். ஓகேவா? இது கிடையாது, மூக்குன்றது இதுதான். ஸோ மூக்கு எத்தனை தான் இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அடுத்தது ஜப்பான், இந்தியா, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து.
சோ ஜப்பான் இந்தியா ஸ்ரீலங்கா இலங்கை ஸ்ரீலங்கானா இலங்கை நியூசிலாந்து எது வெளியே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஏன்னா மற்றமுள்ள மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி தண்ணி தான், அந்த நாட்டை சுத்தி என்னதான் தண்ணி தான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரையும் மூணு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் மலை. ஓகேவா? சோ தீபகற்ப நாடு இந்தியா. லயன் டைகர் பியர் சீட்டா சிங்கம் புலி கரடி சிறுத்தை எது வெளியே போகுதுன்னா கரடி தான் வெளியே போகுது. ஏன்னா இந்த மூன்றுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேட் ஃபேமிலி, பூனை குடும்பத்தை சேர்ந்தது. இதெல்லாம் பூனை குடும்பத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன், ரொம்ப பெரிய விலங்குகள் தான் டைகர் சிங்கம் சிறுத்தெல்லாம். ஆனா பியர் கரடி வந்து பூனை குடும்பத்தை சேர்ந்தது கிடையாது. ஓகேவா? சோ 21வது கேள்வி 125, 343, 27, 144னா அகைன் எல்லாமே கியூப் தான். 27ன்றது 3ஓட கியூப், 125ன்றது 5ஓட கியூப், 343ன்றது 7ஓட கியூப், 144 மட்டும்தான் 12ஓட ஸ்கொயர். சோ வெளியே போறது அப்பையும் 144 தான், இப்பையும் 144 தான். கைஸ் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கொயர் கியூப்லாம் எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும், அதெல்லாம் தெரியணும். இப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா கியூப் தான். 1331 எதோட கியூப், 11ஓட கியூப், 512 8ஓட கியூப், 343 7ஓட கியூப், ஆனால் 491 எதனுடைய கியூபும் இல்லை. ஸோ வெளியே போகிறது 491. ஸோ கியூப்லாம் தெரியணும். இவங்க பாருங்களேன் 4 டிஜிட் நம்பர். சரி, என்ன சார் 4 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர்? நான் அப்பயே சொன்னேன்மா 3 டிஜிட் நம்பர் வந்தால் பயப்படாது, 4 டிஜிட் நம்பர் வந்தால் பயப்படாது. 3 டிஜிட் நம்பருக்கு ஒரு லாஜிக் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கூட்டினா அடுத்த நம்பர் வருது, இதுதான் லாஜிக்காக சொன்னேன். இங்கேயும் அதே கதை தான், 8ஐயும் 2ஐயும் பெருக்குனா 16. முன்னாடி இருக்க இந்த 2 நம்பர் பேருக்கு அடுத்த நம்பர் 3, 3, 9 வந்திருக்கும், ஆனா இங்க 10 போட்டிருக்கோம், அப்ப இவன் தான் தப்பு. இங்க செக் பண்ணுங்க, 12ஐயும் 2ஐயும் பேருக்குன்னா 24, 6, 4, 24 அவ்வளவுதான். அப்ப வெளியே போறது யாரு? 3, 3, 1, 0 3, 3, 1, 0 ஓகேவா? சோ 24வது கொஸ்டின், 8, 6, 3, 2, 7, 5, 5, 2 5, 8, 4, 2, 2, 9, 6, 4 இந்த மாதிரி இருக்கும் போதும் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். சார் இதுல எதுவுமே பேருக்குனா வரலையே, கூட்டினா வரலையே அப்படின்னா, இப்ப இது எல்லாத்தையுமே கூட்டிப்பார், 8 + 6 + 3 + 2 8, 2, 10 11, 6, 16, 16 ஒரு 3, 19 அப்ப இதை கூட்டினா 19. அதே மாதிரி 7 + 5 + 5 + 2 5, 5, 10 17, 19 இது எல்லாத்தையும் கூட்டினாலும் 19. இங்க வாங்க, 5 + 8 + 4 + 2 8, 4, 12, 14, 14 + 5, 19 இங்க வாங்க, 2 + 9 + 6 + 4 6, 4, 10, 19, 19 + 2, 21 அப்ப இதுல யார வெளியேற்றலாம்? எல்லாத்தையுமே கூட்டினா 19 வருது, இவர் மட்டும் தான் மாறி வர்றாரு, அப்ப இவர் தான் வெளியே போறோம். அப்போ 4 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரியும் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணலாம், எல்லா நம்பரையும் கூட்டினா ஒன்னே வரும், மத்ததுல மட்டும் வேற வரும். சோ இப்ப எல்லாத்துலேயும் 19, 19, 19 வந்துச்சா, இன்கேஸ் இல்ல இதுல இதெல்லாம் கூட்டினா எனக்கு 5 வரும், இதெல்லாம் கூட்டினா 20 வரும், இதெல்லாம் கூட்டினா 18 வரும், இதெல்லாம் கூட்டினா 25 வரும்னு வச்சுக்கோ. ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல யார வெளியேற்றுவேன்? 18ன்னு வரதை தானே வெளியேற்றணும், ஏன்னா பாக்கி இருக்கிறது எல்லாமே 5வது வாய்ப்பாட்டில் வரும், அது மட்டும் அது இல்லை. ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸ் இருக்குமா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், எல்லோ பிங்க் ஆரஞ்சு க்ரீன் கேட்டிருக்காங்க. ஸோ மஞ்சள் வெளிர் சிவப்பு ஆரஞ்சு பச்சை எதை வெளியேற்றுறேன்னு பார்த்தோம்னா வெளி சிவப்பு. ஏன்னா இந்த இருக்குல்ல வானவில் நிறங்கள், அதுல ஆரஞ்சு இருக்கு, கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு, ஆனா எது மட்டும் இல்லை, பிங்க் மட்டும் இல்லை. ஸோ அதனால பிங்க் வந்து என்ன பண்ணிட்டேன், வெளியேற்றிட்டேன். ஸோ கலர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒன்று வானவில் நிறங்கள் இல்லைன்னா டிராஃபிக் சிக்னல் தான் மைண்டுக்கு வரணும், இது பார்த்தா டிராஃபிக் சிக்னல் மாதிரி இல்லை, அதனால தான் நான் வானவில் நிறங்களை கையில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னைக்கான க்வெஸ்சன்ஸ் 25 பார்த்துருப்பீங்க. ஜவான் அல்டிமேட் சீரிஸ் வந்து இன்னைக்கு ரீசனிங் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக போயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த சீரியஸ்க்குமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வெல்கம் டு ஜவான் அல்டிமேட். நான் இப்போ சொல்கிறேன், எல்லாருமே இனிமேல் ஒழுங்காக வந்துருங்க. ஸோ நல்லபடியாக ஆன்சர் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ.